இந்திய ரிசர்வ் வங்கியின் உத்தரவின்படி பேடிஎம் பேமெண்ட்ஸ் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு அளித்து வந்த வங்கி சார்ந்த சேவைகளை இன்று முதல் நிறுத்தியுள்ளது. பேடிஎம் பேமெண்ட்ஸ் வங்கி தொடர்ந்து விதிமீறலில் ஈடுபட்டு வந்ததை மேற்கோள் காட்டி வங்கி வாடிக்கையாளர்களுக்கு அளித்து வந்த சேவைகளுக்கு கடந்த மாதம் ரிசர்வ் வங்கி தடை விதித்து உத்தரவிட்டது. இருப்பினும் பேடிஎம் யுபிஐ சேவைகளை தொடர்ந்து வழங்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பேடிஎம் பேமெண்ட் வங்கியின் வங்கிக் கணக்கை ஆக்சிஸ் வங்கி, HDFC வங்கி, பாரத் ஸ்டேட் வங்கி மற்றும் எஸ் வங்கி ஆகிய வங்கிகளுக்கு பேடிஎம் நிறுவனம் மாறியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. இதனையடுத்து பேடிஎம் வங்கி பிரிவில் ஆட்குறைப்பு நடவடிக்கை இருக்கும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. குறைந்தது 550 ஊழியர்கள் பணியில் இருந்து நீக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.